எல்லாருக்கும் வணக்கங்க. சகோதர சகோதரிக்கு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா? சுகருக்கும் ப்ரெஷருக்கும் ஒரு கஷாயம் போட்டு குடிக்கிறவங்க. அதுக்கு தேவையானது கருவேப்பிலை, வேப்பம் கொழுந்து, வெத்தலைங்க. இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி காய வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற அளவு வந்துருச்சுங்க. இப்போ வந்து சீரகமும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அளவு பார்த்துக்கோங்க. இந்த வெத்தலை பிச்சு போட்டுடலாங்க. வெத்தலை பிச்சு போட்டுடலாங்க. இந்த கருவேப்பிலை போட்டுடலாங்க. இப்போ இந்த வேப்பம் கொழுந்த போட்டுடலாங்க. இது வந்து சுகரும் ப்ரெஷரும் இருக்கிறவங்க குடிக்கலாம்னா எல்லாமே குடிக்கலாங்க. வராமல் தடுக்கலாம், ப்ரெஷரும் சுகரும் வராமல் தடுக்கலாம். அதுக்காண்டி நம்ம எல்லாம் குடிக்கலாங்க. இதை இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க, அந்த சாரெல்லாம் இறங்கட்டுங்க. வெத்தலை, வேப்பம் கொழுந்து, கருவேப்பிலையெல்லாம் நம்ம போட்டோம்லங்க, நல்லா வெந்து சார் இறங்கிடுச்சுங்க. இப்போ வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டலாங்க. இப்போ வந்து பாருங்களேன், இதில் வந்து நம்ம சீரகம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு வேணும்னா கசப்பாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கலாங்க. சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க சும்மாவே குடிக்கலாங்க. இப்போ வந்து எல்லாமே குடிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இதில் வந்து நம்ம வந்து வராமல் தடுக்கலாம்லங்க. அதனால தான் நீங்கள் ஒரு முடக்கு குடிச்சிங்கன்னா கூட போதுங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்து வேலை தான். இப்போ எல்லா பக்கட்டுமே கிடைக்கிது கொழுந்து, வேப்பம் கொழுந்து. இப்போ நல்லா பழகாலனால நல்லா தலைஞ்சிருக்குதுங்க. இப்போ கருவேப்பிலை எப்பயும் நம்ம வீட்டில் இருக்கிறது தான், வெத்தலை நம்ம வீட்டில் இருக்கிறது தான் என்னங்க. அதனால் ஒரு 5 நிமிஷத்து வேலையை நீங்கள் பார்த்து இதை குடிச்சு நீங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். சகோதர சகோதரிக்கு வந்து எங்களுக்கு இந்த சகோதரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் எங்கள் வீடியோவை சொல்லுங்கள். பார்த்ததை நல்லாயிருக்கு எப்படி உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க சகோதர சகோதரிக்கு, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.